பிசினஸ் நல்லா பண்ணலாம் பிரதர். ஒரு 20 கடை கண்ட்ரோல்ல கையில வச்சுட்டு அந்த நல்ல 20 கடை கரெக்டா அவங்க பண்ணாலே ஒரு கடைக்கு ஒரு 3000 நின்னா கூட போதும், 30000 60000 வரும். 10 கடைக்கு 30000 ரூபாய், 20 கடைக்கு 60000 ரூபாய் சாலிடா நிக்கும். மினிமம் மினிமம் பேக்கேஜ் வந்து 11760. நீங்க பாட்டில் ஊத்துறது உங்க சப்ஸ்கிரைபர் என்னங்க பிரதர், நீங்க மட்டும் கிளவுஸ் போட்டீங்க, தனுஷ் கிளவுஸ் போடலையா அப்படின்னு கமெண்ட் நிறைய பேர் உங்க போட்டாங்க பாருங்க. பொருள் எங்கெல்லாம் கிடைக்கும் கஸ்டமருக்கு அதுக்கு இந்த நம்பர் பிரதர், 7449192508. எல்லாருமே கஸ்டமர் எல்லாருக்கும் இந்த ஒரு நம்பர் தான் கொடுப்போம். கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் இல்லாம போனோம், ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல கேட்டுங்களா. அவங்க முதல்ல நாங்க மாஸ்க்கு 300 ரூபாய் போட்டோம் ஹாஃப் லிட்டர், இப்ப ரேட் எல்லாம் மாத்தணும்ன்றதா அவங்க கிட்ட சொன்னோம். அப்பயே வீடியோ பல வீடியோ சொல்லிட்டோம் பண்ணிட்டோம் ஓகேங்களா. அது வந்து கட்ட பைஸ் தரணும்ன்றதான். ஏன்னா எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் கேமராமேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம கோவை. வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ரஹீம் பேசிட்டு இருக்கேன். சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் நவ் சேனல். ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு ஃபுல்லாகர். சோ இங்க நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஹெட்மஸ் கூட பேக்கிங் யூனிட்டுக்காக வந்திருக்கோம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், பயங்கரமான விஷயம் இந்த வீடியோல இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எல்லா சேனல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி வந்து அவங்க எப்படிலாம் பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக பேக்கிங் யூனிட் தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஃபுல்லாக நிறைய வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் வியூஸ் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க டவுட்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். அது நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இப்போ கரையை எப்படி போகுச்சு நம்ம தெளிவாக போட்டிருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எப்படி பேக்கிங் பண்ணுறேன், கஸ்டமருக்கு அனுப்புறேன் பார்க்க போகிறோம். மெயினாக ஏன் இந்த விஷயத்தை பண்ணுறேன்னா, 5 பேர் ஏன் சேர்ந்து கொலாப் பண்ணுறேன்னா, எல்லாத்துக்கும் எல்லா நம்ம வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது தெரியணுன்றக்காக சரி 5 பேர் சேர்ந்து ஒரு கொலாப பண்ணிடலாம் தான் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் சென்டர் ஓகேங்களா, எர்த்மஸ் டிஜிட்டல் டீமோட ஆஃபீஸ் ஓகேங்களா. இங்கே வேறு தான் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டு ஃபுல்லாகவே பார்க்கறவர் தான். இது எங்கே வீடியோலாம் வரமாட்டார் சார் அவ்வளோவா, அவங்ககிட்ட பேசிக்க மாட்டார், டிஸ்ட்ரிபியூட்டர் யார்ட்டும் பேசிக்க மாட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் தான் பார்த்துக்கிறது, உங்களுக்கு ஸ்டாக் போகிறது பில்லிங் மொழிகொண்டு சார் தான் பண்ணுறாரு. அதெல்லாம் வந்தோடனே கேட்கணும் வச்சேன், எக்கச்சக்கமா ஸ்டிக்கர்ஸ் பண்ணிருக்கீங்க, அது இவ்வளோ ஃபோன் நம்பர் வாங்கி வச்சிருக்கீங்க. எல்லாம் தனித்தனி ஆஃபீஸ் பிரதர், என்ன எந்த ஆஃபீஸில் நம்ம போகிறோம் ஓகேங்களா. இது ஒரு ஆஃபீஸ், ஏன்னா ஆஃபீஸ் இருக்கானே தெரியாமல் இருக்கு நிறைய பேர் கேட்டுங்களா. இது ஒரு ஆஃபீஸ் வந்து 2 அவைலபிள் பிளேசஸ் பிரதர். பொருள் எங்கெல்லாம் கிடைக்கும் கஸ்டமருக்கு அதுக்கு இந்த நம்பர் பிரதர், 7449192508. எல்லாருமே கஸ்டமர் எல்லாருக்கும் இந்த ஒரு நம்பர் தான் கொடுப்போம். ரெண்டாவது நம்பர் வந்து யூசிங் பேத்தர், யூஸ் பண்ணுற டவுட் இருக்கும்ல, அவங்க வாட்ஸ்அப்பில் பண்ணால் அது தனியாக இருக்காங்க பிரதர், அவங்க அவங்க பார்க்கறது. இது வந்து பிஸ்னஸ் என்கொயரி, இது வந்து இந்த நம்பர் மாற்றிருக்கும் பிரதர். ஏன் தெரியுமா, இந்த நம்பர் இப்போ தனுஷ் போட்டார், எனக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் வாங்குவோம் அப்போ தான். அந்த நம்பரை வந்து வீட்டில் போட்டுருங்க, நீங்கள் பண்ணுறது தான், யாராவது போட்டு இதெல்லாம் என் நம்பர் தான் பிரதர், ஒரு காலத்தில் இதெல்லாம் என் நம்பர் தான். அந்த நம்பர் இதை இப்போ போட்டு விட்டார் பிரதர், ஃபோன் பண்ணி நம்பர் எடுங்க நம்பர் எடுங்க சொல்லி இந்த நம்பர் போட சொன்னேன். இந்த நம்பர் இது வந்து ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் கேர் பிரதர், நம்பர் தெரியுதா, ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் சார் தான் எடுப்பார், 9080856337 ஓகேங்களா. மோஸ்ட்லி யாராவது ஆஃபீஸ் ஸ்டாஃப் எடுப்பாங்க, சாருக்கு தான் ரிப்போர்ட்டிங் எல்லாம் போகும் ஓகேங்களா. இந்த நம்பரு இது நிறைய அடி பேசியிருப்பீங்க, அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே இதெல்லாம் பேசியிருப்பீங்க. ஷாப் அட்ரஸ் அப்டேட் பிரதர், ஷாப் அட்ரஸ் அப்டேட், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கடலாம் அப்டேட் பண்ணுவீங்களா, அந்த அட்ரஸை அனுப்ப வேண்டிய நம்பர். நீங்கள் கடையை கஷ்டப்பட்டு வச்சுருப்பீங்க, அட்ரஸை உடனே ஏற்றா தான் கஸ்டமர் கொடுக்க முடியும், அதோட நம்பர் இதுதான் பிரதர். இதில் தான் அப்டேட் பண்ணுவீங்க. கீழே வந்து ஷார்ப் வீடியோஸ், இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட் டீம் பண்ணுறாங்க, எடிட்டிங் முதல் கொண்டு இந்த ஷேரிங்கு ஃபேஸ்புக்கு டிஜிட்டல் மார்க்கெட் லெவல் எல்லாம் பண்ணுறவங்ககிட்ட இது இருக்கும். அதனால தான் வீடியோஸ் இங்கே அனுப்ப சொல்கிறோம். இதெல்லாமே நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு, வீடியோலே போட்டுருவாங்க, மொத்தமாக லிஸ்ட்டு ஃபோட்டோவில் போட்டுருவாங்க. இதுதான் நம்ம இப்போ வந்தது வந்து டிஜிட்டல் சப்போர்ட் டீம் பிரதர் ஓகேங்களா. வீக்கெண்டாக இருந்தாலும் சார் இருப்பார், எப்பவுமே சார் பார்த்துப்பார், நிறைய பேர்ட்ட பேசிக்க மாட்டார் ஃபோனில், மற்றபடி சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறது. நம்ம அடுத்தது கஸ்டமர் சப்போர்ட் போகலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா பிரதர், பர்சன்டேஜ் பார்த்துக்கீங்களா? இல்லை மறக்காம ஃபேக்டரி கூட்டிகிட்டு போவோம் பிரதர், ஃபேக்டரி போகலாம், பேக்கிங் வீட்டு போகிறோம் பிரதர் கண்டிப்பாக. யூடியூப் அவங்களாம் சப்போர்ட்லாம் நம்மளும் பண்ணிக்க முடியாது, கஸ்டமர் மெயினாக கஸ்டமர் தான் நம்ம ரெஃபர் பண்ணி போச்சு, நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஓகேங்களா. நம்மளே ஃபோன் எடுக்கலாம், நீங்கள் பார்க்கல பிரதர், நிறைய பேர் ஃபோன் எடுக்கலாம் சொல்கிறாங்களா, கக்கு ஸ்கிரீன் பண்ணுங்க பிரதர், உங்கள் கூட வந்து அன்றைக்கி எவ்வளோ நல்லா பண்ண ஒரே நாள் அந்த ஆபீஸும் போவோம்.
இப்போ அப்படியே போவோம், சட்டெலாம் மாற்றலை. இவர் சட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க, ஒரே ஆஃபீஸை திருப்பி எடுத்து போகிறோம்னு நினைக்கிறேன், அப்படியே போகிறோம், அந்த ஆஃபீஸுக்கும் போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் ட்ராவல் தான், கொஞ்சம் லாங் லாங் தான் எல்லா ஆஃபீஸும் போகிறோம். அங்கேயும் டிஸ்கவுண்ட் இருக்குது பிரதர் இது. ஓகேங்களா? ஷாப்புக்கு மினிமம் வந்து 20% பிரதர். கிரெடிட் வாங்காமல் கையில் கொடுத்தாங்கன்னா 20% கொடுத்துலாம் ஷாப்புக்கு. ஓகேங்களா? ஷாப்புக்கு நீங்கள் கொடுத்தா பிரதர், கம்பெனிஸ்லேருந்து கொடுக்குறதுல நீங்கள் கொடுக்குறது தான் டிஸ்கவுண்ட். 20% கொடுத்தீங்கன்னா அவங்களும் கஸ்டமர் விற்பாங்க பிரதர். ஏன்னா கடைக்காரங்க இல்லாமல் நம்ம இல்லை. நாம் எப்படி எல்லா சேல்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்குறோமோ அவங்க முறைப்படி கஸ்டமருக்கு வந்து கடையிலேயே வாங்கிக்கோங்கம்மான் ரெஃபர் பண்ணணும். கரெக்டுங்களா? கடைக்காரங்க நம்ம நம்பியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி நம்ம இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இதுதான் பிரதர் சார்ட்டு. 10,000 மேலான 30%, 25,000 மேலான 32%, 50,000 மேலான 35%, 75,000 மேலான 37%. இப்போ எதுக்குன்னா நம்ம மொத்தமாக தரது இல்லைன்னா மினிமம் வாங்கி நீங்கள் கடை வைக்கிறதா இருந்தால் கொடுக்குறோம். அப்படிலாம் மொத்தமாக கொடுக்குறது பிரதர். அதுதான் அந்த ஸ்கீம் சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ பேக்கிங் யூனிட் போகிறோம், அங்கே சொல்கிறேன் டீட்டெயிலாக. குவாலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிருக்கோம் பிரதர். ஓகேங்களா? அதே போல் ஐசிவியில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கோம். எத்மஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து ஐஎஸ்ஓ வாங்கியிருக்கோம், UGMP வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் GMP அது வாங்கியிருக்கோம். அதே போல் வந்து ஐஎஸ்ஓவில் 2015 வாங்கியிருக்கோம், 14,001 2015 வாங்கியிருக்கோம். OHSAS சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். எல்லாமே ரெனியூவல் டேட்டோட நீங்கள் ஆன்லைன்லேயே அடிச்சு பார்த்துக்கலாம் பிரதர். ஓகேங்களா? இது வந்து எத்மஸ் கஸ்டமர் சப்போர்ட் டீம் இது. ஓகேங்களா? கஸ்டமர் சப்போர்ட்னா கால் பண்ணுவீங்களா? நீங்கள் பார்த்துட்டு இந்த 7449192க்கு அந்த கால் பண்ணால் எப்படி ஹேண்டிங் பண்ணுவாங்கன்றது தான். இது வீக்கெண்டு லீவ். ஆக்சுவலாக லீவில் ஒரு ரெண்டு பேர் தான் மேன் பவர், ரெண்டு பேர் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. நீங்கள் நைட்டு 1 மணி 2 மணிலாம் கால் பண்ணும்போது நாங்கள் தான் மோஸ்ட்லி எடுத்துருப்போம் ஃபோனை. ஓகேங்களா? அப்படின்னா வேறு நைட் ஷிஃப்ட்டில் எடுத்துருப்பாங்க. இது மாதிரி கால்ஸ் வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க சார், அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. இது என்ன, இது மாதிரி கால்ஸ் பண்ணும்போது நம்பர் அவங்க டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் கிடைக்கும் லிஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. இது கால்ஸ் வந்துட்டே இருக்கும், ஃபீட்பேக் கால்ஸ் அந்த நோட்டீஸ் தான் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு நம்பர் தான் வச்சுருந்தோம், 2-3 நம்பரில் ஹேண்டில் பண்ண முடியுது. அதனால ரெண்டு மூணு நம்பர்ல தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்பில். எப்பவுமே இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 7449192508. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேட்கும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் கிடைக்கின்ற மொத்த லிஸ்ட் அனுப்பிச்சிருவாங்க. இந்த கடை அட்ரஸ் ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே வச்சுருவாங்க, நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எர்த்மஸ்க்கு அவைலபிள் பிளேஸ்னு ஒரு சேனல் இருக்கு, எர்த்மஸ்க்கு அவைலபிள் பிளேஸ் சேனல். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வந்துடும். அதில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்லயே திருநெல்வேலியில் எங்கெல்லாம் இருக்கு, தஞ்சாவூர்ல எங்கெல்லாம் இருக்கு, சென்னையில் எங்கெல்லாம் இருக்கு, திருவள்ளூர்ல எங்கெல்லாம் இருக்கு, மொத்த பிளேலிஸ்டே வந்துடும். கடையோட அட்ரஸ் வீடியோட வந்துடும் உங்களுக்கு, அதில் பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நம்ம சேனல், இவர் பண்ணதால் தான் இப்போ போயின்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. 2 மில்லியன். அது இல்லாமல் இது நம்ம கோவை யூடியூபர், இவர் வீடியோவும் தரமாக இருக்கும். நீங்கள் சகிம் டிவி ப்ரோ ஒரு வீடியோ கல்யாண மண்டபத்தில் போயிட்டு வெயிட்டாக பண்ணியிருக்கோம், இவரும் பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட். மிஸ்டர் கேமராமேன் இவர் வந்து அவரே ஓப்பனிங் பண்ணி அவரே ப்ராடக்ட் வச்சு பண்ண போகிறார் ஒரு வீடியோ ஆல்ரெடி. இப்போ ஒரு பிஸ்னஸ் வீடியோ அடுத்து நம்ம போய் பேக்கிங் வீட்டை பார்த்துட்டு போகிறோம். ஓகேங்களா? திருப்பூர் பிளாகர் இவர் தான் பார்த்துருப்பீங்க, அந்த பாசிக்கரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோ லிங்க் அவங்கவுங்களே அதில் போடுவாங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் போடுவாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் நடக்கிறது. இது வந்து நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க பிரதர், அதனால் கூட்டு வந்தாச்சு. இதான் கஸ்டமர் சப்போர்ட் ஆஃபீஸு. ஸ்டாஃப் கடத்தில் இவங்க உட்காந்துருக்காங்க, சந்தேகப்படாதீங்க. லீவ் இன்னைக்கு இப்போ இருக்கவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க, அதை பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறாங்க, அவங்க ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? இதுதான் போவோம், இதுதான் ப்ராசஸ். நம்பர் இதில் வந்து நம்ம இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் போனோம்ல, அதில் கிளியராக கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, சார் தான் இது ஹேண்டில் பண்ணுவார். சார் வேணால் சொல்லுவார் என்ன சார் நம்ம பண்ணுறோம், ப்ராசஸ் எப்படி வரும் நமக்கு. நமக்கு வந்து யூடியூப் பார்த்துட்டு நமக்கு வந்து டைரெக்டாக வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்துடுவாங்க. வந்துட்டு நம்மகிட்ட அவங்க கிட்ட வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்லிட்டு கேட்போம். கேட்டிங்கன்னா எங்களுக்கு கொரியர் அனுப்ப முடியுமான்னு கேட்பாங்க. இல்லைங்க, நீங்கள் கொரியர் வந்து கிடையாது, அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். அவங்க எங்கே இருக்காங்களோ சம்மந்தப்பட்டவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் கடைங்களில் தான் இந்த பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருப்போம். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ அவங்க வீட்டு பக்கத்தில் டீலர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம கொரியர் அனுப்பிச்சோம்னா அவங்க பிஸ்னஸ் பாதிக்கும். புரியுதுங்களா? ஸோ அவங்க பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கொரியர் அனுப்பத்தில் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் டீலர்ஸை ப்ரொமோட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு அவங்க வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கணுன்றது, அவைலபிலிட்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சப்போஸ் இந்த ரூரல் ஏரியாவில் இல்லாத இடத்துல என்ன பண்ணுவீங்க? அங்கே வந்து மோஸ்ட்லி வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பிரதர் கொடுப்பாங்க. அங்கே வந்து கடை வச்சிருப்பாங்க ஆன்போர்டு. சப்போஸ் அங்கே இல்லைன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த மாவட்டத்தில் இல்லவே இல்லைன்னா கூட பக்கத்து மாவட்டத்தில் கொரியர் பண்ண வந்தால் கம்பெனியில் பண்ண மாட்டாங்க. நாங்கள் எப்படி 100% நம்ம கொடுக்குறோமோ அதே டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் கடைக்காரங்களுக்கு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபோன் வரும். வரும்போது இந்த ஏரியாவில் அந்த கடையில் இருக்குங்க ஸ்டாக் சொல்லி அந்த கடைக்கு அமைச்சு வாங்க வச்சாங்கன்னா கடைக்காரங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதே பண்ணணும் பிரதர். கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் இல்லாமல் போனோம், ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லை. கரெக்டுங்களா? அவங்க முதல்ல நாங்கள் மாஸ்க்கு 300 ரூபாய்க்கு போட்டோம் ஹாஃப் லிட்டர். இப்போ ரேட் எல்லாம் மாற்றணுன்றது அவங்க கிட்ட சொன்னோம், அப்பயே வீடியோ பல வீடியோ சொல்லிட்டோம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அது வந்து கட்ட பைசா தான். ஏன்னா ஒரு வருஷம் முன்னாடி வாங்கினோம், திருப்பி கேட்டு என்னங்க ஒரே இடத்துல மட்டும் இது நீங்கள் வைங்க கடை சொல்லி வச்சு கொடுத்துருக்காங்க. கஸ்டமரே அவங்க கிட்ட அந்த கடையை ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைக்காரங்க மோஸ்ட்லி டேட்டா ஃபோன் பண்ணி சார் சப்ளை நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்திருக்கோம்னா யூடியூபர் அந்த நியூஸ் சேனலில் ஆட் போட்டோம். அப்புறமா எல்லாத்துக்கும் கூட கஸ்டமர் கஸ்டமர் யூடியூபர் ரெண்டு பேர் இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. 3 வருஷமாக இப்போ வந்து 10 ஷாப் ப்ரொவைட் பண்ணாது பிரதர். ஆன்போர்டிங் 10 ஷாப் பண்ணுறவங்களுக்கு இது ப்ளஸ் வந்து 2000 ரூபா போனஸ். ஓகேங்களா?
இது வந்து 25 ஷாப்ஸ் ஓகே ஓகேங்களா 25 ஷாப் பண்ணா 5000 ரூபாய் போனஸ் பிரதர் ஓ சூப்பர் ரிவார்டு பிளஸ் வந்து இது முன்ன ரிவார்டே போய் சேரல பிரதர் எல்லாரும் அவ்வளவு பிஸியா இருக்காங்க நம்ம ஆட்கள் முன்ன ரிவார்டே அவங்க போய் சேரல ஆனா மணி போயிடுச்சு பிரதர் அவங்க பில்ல மைனஸ் பண்ணிப்பாங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பிரதர் நீங்க செக் பண்ணனும்னா ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கரண்ட்ல இருக்காங்கல அவங்களே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவளே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூட சொன்னாங்கல அவன் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் அதுக்கேத்த மாதிரி எஃபோர்ட் பண்ணும் பிரதர் பிசினஸ் பண்ணணும்னு வர்றது மட்டும் மேட்டர் இல்ல எஃபோர்ட்டும் பண்ணணும் அங்க பாத்தீங்கன்னா நம்ம பிசினஸ் பேக்கேஜ் ரிலேட்டடா பாத்துருந்தோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பேக்கேஜ் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம் இங்க பார்த்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ரெண்டு பேக்கேஜ் ஒரு பேக்கேஜ் பேக் பண்ணி தருவேன் எப்படி பிரதர் அது ஆக்சுவலா அந்த ப்ராசஸ் அது எப்படின்னா இப்போ மஸ்க் வந்து ரெண்டு பேக்கெட் ஆமா எச்எஸ்ஆர் மூணு பேக்கெட் அந்த மினிமம் பேக்கேஜ்ல வரும் கடைக்கு ஆன்பர் பண்றதுக்கு நம்ம முதல்ல மினிமம் பேக்கேஜ் தான் எடுக்க சொல்றோம் அது வந்து பேக்கெட் சைஸ் இதுதான் நீங்க நேரில் பாக்கினா இதுதான் ஓகே இது வந்து மஸ்க் பேக்கெட் இது ஓகே 28 பாட்டில் வரும் இதுல இது ஒரு கேஸ் இது மாதிரி ரெண்டு பேக்கெட் வரும் இது வந்து எச்எஸ்ஆர் இது வந்து மூணு பேக்கெட் வரும் இது மூணு பேக்கெட் இதுவும் 28 பாட்டில் தான் 28 பாட்டில் தான் ஒரு கேஸ் ஓகே ஓகே இது மூணு கேஸ் வரும் இது ரெண்டு கேஸ் மினிமம் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இவ்வளவு அமௌண்ட் வாங்கணும் அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் வாங்கணும் மினிமம் எங்களுக்கு வந்து 20 ஷாப் அவங்க அவங்க கண்ட்ரோல்ல 20 ஷாப் அவங்க சப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு 50% கொடுப்போம் 50% கொடுத்துருவீங்க ஆமா ஓகே பிரதர் 20 ஷாப் அவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னா ஏன்னா நம்ம நியூஸ் சேனல்ல ஆட் போட்டோம் நம்ம நம்ம சேனல்ல 2 மில்லியன் வியூ போச்சு ஓகேங்களா கஸ்டமர் கேட்க ரெடியா இருக்காங்க வாங்க ரெடியா இருக்காங்க ஆனா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 20 30 தான் கிடைக்கும்னா யாரும் போய் வாங்குறது கஷ்டமா இருக்கும் எல்லா கடைகளும் கிடைச்சதுன்னா ஈஸியா கஸ்டமருக்கு கொரியர் சார்ஜ் மிச்சமாகும் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் ஒரு சப்ளையர் எடுத்து 20 கடைக்கு ஆன்போர்ட் பண்ணி அவங்க 20 கடையை கண்ட்ரோலா பாத்துட்டாலே 50% கொடுப்பாங்க உங்களுக்கு 50% ஆமா இது இப்ப 100 ரூபாய்னா அவங்களுக்கு 50 ரூபாய்க்கு தரும் ஓகே இதெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டாம வச்சிருக்கீங்க ஆமா இப்பதான் பேக் பண்ணிட்டு வந்திருக்கு இது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு பாருங்க சோ 100 ரூபாயா நமக்கு 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கொடுப்போம் ஆமா 50 ரூபாய்க்கு அவங்க கொடுப்போம் அவங்களுக்கு ஒரு 5% போய்டும் 5 ரூபாய் போய்டும் டிரான்ஸ்போர்ட்க்கு அவங்க கடைக்கு ஒரு 20 ரூபாய் கொடுப்பாங்க அவங்க எடுத்து போய் போறதுக்காக அவங்களுக்கு ஒரு 20 ரூபாய் நிக்கும் சேம் அதே மாதிரி அதுக்கும் எச்எஸ் இருக்குமா ஆமா மஸ்க் வந்து இப்போ ரேட் மாத்தி இருக்கும் மஸ்க்குக்கும் அதேதான் எல்லாத்துக்குமே அதேதான் மொத்த பேக்கேஜ்ல ஓகே பிரதர் ஓகே பிசினஸ் நல்லா பண்ணலாம் பிரதர் ஒரு 20 கடை கண்ட்ரோல்ல கையில வச்சிட்டு அந்த நல்ல 20 கடை கரெக்ட்டா அவங்க பண்ணாலே ஒரு கடைக்கு ஒரு 3000 நின்னா கூட போதும் 30000 60000 வரும் ஜி 10 கடைக்கு 30000 ரூபாய் 20 கடைக்கு 60000 ரூபாய் சாலரி நிக்கும் மினிமம் எவ்வளவு ப்ரோ மினிமம் அமௌண்ட் ஒன்று மினிமம் பேக்கேஜ் வந்து 11760 ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட்டும் பார்க்கலாம் ஏன்னா இந்த ஸ்டேஜில் என்ன பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேர் ஐடியாவே எல்லாம் இருப்பீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராடக்ட்டோட வீடியோ வந்து பண்ணியிருந்தோம் அதுக்கு செம்மையான ரெஸ்பான்ஸ் ஷார்ட்ஸ்லாம் 2 மில்லியன் வியூஸ் போச்சு நினைக்கிறேன் ஸோ 2 மில்லியன் வியூஸ் போச்சு நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க அதையும் இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட காண்டாக்ட் நம்பர் இங்கே கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் கேட்டேன் ஆனால் இந்த டைம் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் வீடியோ ஸ்க்ராலிங்லேயே அந்த நம்பர் நான் கொடுத்துருவேன் கேட்டுட்டே இருக்கீங்க ஒரு 1000 கமெண்ட் மேலே வந்துச்சு காண்டாக்ட் நம்பர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த டைம் அந்த நம்பரை வந்து ஸ்காலிங்லயே கொடுத்துருவேன் சப்போஸ் நம்பர் கால் ஏன் எடுக்கலன்னு கேட்டா அவங்க நம்பர் வெயிட்டிங்ல இருக்கும் நிறைய பேர் ஒரே நம்பர் தான் எல்லாம் இந்தியா ஃபுல்லா எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கடைலாம் வச்சிருக்கோம் அதனால ஒரே நம்பர் தான் வச்சிருக்கோம் யூனிக்கா அதனால வந்து அந்த நம்பருக்கு கால் வரும் உங்களுக்கு மிஸ் கால் இருந்தா கூட திருப்பி கால் பேக் பண்ணுவாங்க ஓகே நம்ம எப்படி கால் அட்டன் பண்றது பார்த்து தான் வந்திருக்கோம் எப்படி கால் அட்டன் பண்றாங்கன்ட்டு ஓகே பிரதர் இங்க வந்து நம்ம பேக்கிங் பண்றோங்களா ஆமா பிரதர் இப்போ வந்து மேனுவலா தான் ஊத்துவாங்களா ஆமா மேனுவல் தான் பிரதர் ஃபில்டர் பண்ணி ஊத்திடுவாங்க ஓகே இதுலயே ஃபில்டர் ஆயிடும் எல்லாமே நீங்க இப்போ இங்க கூட ஸ்மெல் பார்த்துடலாம் ஸ்மெல் ஒண்ணுமே இருக்காது பிரதர் ஓகேங்களா நீங்க அன்னைக்கு பாட்டில் ஊத்துறது உங்க சப்ஸ்கிரைபர் என்னங்க பிரதர் நீங்க மட்டும் க்ளவுஸ் போட்டீங்க தனுஷ் க்ளவுஸ் போடலையா அப்படின்னு கமெண்ட் நிறைய பேர் உங்களுக்கு போட்டாங்க பாருங்க ஓகே பாருங்க லிக்விட் தான் நம்ம அப்போ ஒரு பாட்டில் ஊற்றணும் ஓகேங்களா ஆனால் வெட்டுக்காயம் தான் எரியும் பிரதர் வெட்டுக்காயம் லேடிஸ்லாம் வந்து காய்கறி நறுக்குறாங்களா வெட்டுக்காயம் இருக்கும் க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும் நம்ம கம்பலில் க்ளவுஸ் போடா சொல்லவே இல்லை க்ளவுஸ் கண்டிப்பாக போடணும் பாருங்க இது ஆல்ரெடி போட்டுடும் தெரியுதுங்களா எப்படி பொங்குது பார்த்தீங்களா நிறைய பேர் கேட்டு ஆல்ரெடி போட்ட இடத்துல அவ்வளோ பொங்காது ஓகேங்களா இதுதான் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்து ஃபுல்லாவே எல்லாருமே ஒன்று ஒன்றும் பார்த்து பண்றாங்க பிரதர் ஜஸ்ட் வந்து ஒரு சில ப்ராடக்ட் டூப்ளிகேட் நம்ம நம்மளை போலே பாட்டில் போட்டு நம்மளை போலே கலர் வச்சு சீக்கிரம் அதே போல டூப்ளிகேட் போடுறாங்க கஸ்டமர் கிட்ட அவங்களால டூப்ளிகேட் கொண்டு போக முடியல ஏன்னா ஒரு ஒரு கஸ்டமர் போட்டோ தமிச்சிருவாங்க பிரதர் யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்தா தெரியும் நமக்கு ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்ம இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட் அங்கே போகலன்னு போது நம்ம சைடு எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ நம்ம ஒர்க் பண்ணவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதனால வந்து ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் போதுன்னா நீங்க தேவையில்ல டூப்ளிகேட் போட அசிங்க நீங்க பண்றீங்களா உங்க பேர்ல பண்ணுங்க உங்க ப்ராடக்ட் சொல்லுவீங்க இதே போல தான் அதுன்னு சொல்லி வைக்கிற தப்பு இல்ல ஓகே அதனால கிளீனா நம்ம கஸ்டமர் பத்திரிக்கும் பாட்டில் நம்பர் இருக்கும் பிரதர் பாட்டிலே நம்பர் இருக்கும் போட்டோ தாமிச்சிடலாம் ஈஸியா ஓகே நம்ம ஸ்மெல் வருதா பாத்தீங்களா ஸ்மெல்லே இருக்காது நம்மளுது
ஒரு நெடி இருக்காது. ஓகே. இந்த மாதிரி இருந்தா தான் பாயிண்ட் பாருங்க. ஓகே. தள்ளிக்கோங்க. ம். ஓகேங்களா? ம். பாருங்க எல்லாமே வீடியோ கட்டாம தான் இருக்கு. ம். இந்த மாதிரி இருக்கும் அதான் நம்ம குவாலிட்டி. ஓகே. நீங்க பாருங்க நான் உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேன். சோ நர பொங்குது பாருங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க சுண்ணாம்பு போயிடுமா சிமெண்ட் போயிடுமான்னு, அதெல்லாம் போகாது, வெறும் கரை மட்டும் தான் போங்கும் சரிங்களா. எதனால ரீசன் வந்து அவர் கையில ஊத்தாருன்னா, கையில ஊத்துனா ஒண்ணாகாது, இது ப்ரூஃப் பண்றதுக்காக தான். பட் க்ளவுஸ் கண்டிப்பா போடணும், க்ளவுஸ் இல்லாம ரெக்கமெண்ட் கிடையாது. நாங்களே கையில போட்டா கூட தண்ணி போட்டு உடனே கழுவிடும், உடனே கழுவிக்கணும். ஆமா, கையில கிராம் படிச்சுனால கை கழுவிடுங்க, க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க.